நம்ம கல்பனா பிளாசாவில் நம்மளோட சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன குட்டி குட்டி சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 1, எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து எதை பருப்பு போட்டு விசில் வச்சோம்னா நம்மளுக்கு மேலெல்லாம் பொங்கி விழுந்துடும். அந்த கேஸ் துடைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மணி நேரம் தேவை. அதனால் பருப்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு விசில் போடுங்க. உங்களுக்கு வந்து மேலே வந்து பருப்பு தண்ணி வந்து அடிக்கவே அடிக்காது. இது பருப்புக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எது வேக வச்சாலுமே அதோடய தண்ணி வந்து உங்களுக்கு மேலே வரவே வராது. ஸோ இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு டைம் சேவிங்கான டிப்ஸ். இந்த மாதிரி தண்ணி மேலே வரவே இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அடிக்கடி தொடக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இது சூப்பரான ஒரு டிப்ஸ், எல்லா வீட்டு பெண்களுக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் காலையில் வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, டெய்லி வந்து நம்ம சாதம் வடிக்கும் போது வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேஸ் தொடச்சி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டுருங்க சாதம் குண்டால். அப்போ வந்து அந்த கரண்டியை தாண்டி வந்து உங்களுக்கு தண்ணி கீழே வந்து விழவே விழாது. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த அரிசி தண்ணி வந்து கீழே வந்து எவ்வளோ கொதிச்சிச்சுனாலும் வந்து கீழே விழவே விழாது. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுவேன் எப்போவுமே அரிசியை. ஸோ இந்த மாதிரி வந்து ரைஸ் கீழவே வந்து விழாத போது நம்மளுக்கு வந்து கேஸ் தடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. டிப் நம்பர் 3, நம்ம எப்பயாச்சும் வந்து புது பாத்திரம் வாங்கினோம்னா வந்து அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து நம்மளால் வந்து கிழிக்க முடியாது. அது வந்து அப்படியே பாதி பாதியாக ஒட்டிக்கோ. சமையல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு நார் போட்டு தேய்ச்சோன்னா வந்து கீரல் கீரல் ஆகிடும். அதனால் அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. இது வந்து நான் பிளாக் மெட்டலுன்றதுனால அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 30 seconds கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரிக்க வரவங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிரிக்க வருது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாமான் இருந்ததுன்னா அதில் வந்து சுடுதண்ணி ஊற்றி வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு டிப். டிப் நம்பர் 4, எப்போவுமே வந்து நம்ம பால் காசும் போது பாலுக்கு பக்கத்துலேயே நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஏன்னா நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பால் வந்து கீழே பொங்கி வழிஞ்சிடும். அதனால் வந்து பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது இதில் இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு பால் வந்து கீழே பொங்கி வழியவே வழியாது. உங்களுக்கு வந்து உங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பாலை பார்த்துக்கிட்டாலே போதும். அது கூடவே நிற்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது. ஸோ இந்த டிப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். சமையல் பண்ணுற பெண்களுக்கும் மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸ்க்குமே வந்து இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இதை வந்து ஈஸியாக எப்படி வந்து உரிக்கலான்றதுக்கு இதை வந்து நான் ஒரு 30 seconds வந்து மைக்ரோ ஓவனில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அதை வந்து மைக்ரோவேவில் ஒரு 30 seconds வந்து போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 30 seconds வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மைக்ரோ வந்து 30 seconds வந்து நான் வச்சு எடுத்துகிட்டு நல்லா சூடாகவும் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெளியில் எடுத்து இந்த பூண்டை வந்து நம்ம உரிச்சோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து தோல் உரிக்க வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிப். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் 5-10 பூண்டு கூட வந்து 5 நிமிஷத்தில் வந்து உரிச்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல தோல் உரிச்சு வச்சுருக்க பூண்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பூண்டை வந்து நீங்கள் ஒரு 1 week வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பூண்டு வந்து கெட்டு போகவே போகாது. இந்த மாதிரி மசாலா டப்பாவில் வைக்கிற குட்டி குட்டியான டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து கல்பனா பிளாசா சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா இப்போ பாருங்கள். நான் எல்லா பூண்டுமே வந்து இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை வந்து நான் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்குவேன். இதை வந்து நான் 1 week வரைக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுவேங்க. சும்மா சொல்லலை, நிஜமாகவே நான் வந்து 1 week வரைக்கும் வந்து இந்த பூண்டை வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த டிப்பை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். டிப் நம்பர் 6, எப்போவுமே வந்து நம்ம கடையிலேருந்து பட்டர் வாங்கினோன்னா அது வந்து பாக்கெட்லேயே இருக்கும். சில சமயம் வந்து நம்ம பாக்கெட்லேயே வச்சுட்டோன்னா யூஸ் பண்ண பட்டர் வந்து கெட்டு போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி பட்டரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து சமையல் பண்ணும்போது வந்து ஒரு க்யூப் போட்டு வந்து நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது வந்து உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு உருக வேண்டிய அவசியமே கிடையாது.
நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான குட்டி குட்டியான டிப்ஸ் ரொம்பவே சூப்பராக பார்த்தாச்சுங்க. இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ். சி யூ, டாடா, பை பை.